இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்ற மாதிரி முறுமுறுன்னு நிலக்கடலை போண்டா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வறுத்த நிலக்கடலை மட்டும் இருந்தால் போதும், டீ காஃபி போடுறதுக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த போண்டா செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், நான் குண்டு மிளகாங்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். கூடவே வறுத்த வேர்க்கடலை 1 கப், சராசரியாக 100 கிராம், தோல் எடுக்காமையே இதில் சேர்த்துருங்க. இதை கொர கொரன்னு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் புளிப்பு தயிர் இதோடவே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோடவே 1 கப் அரிசி மாவு 150 கிராம் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. வேக வைக்காத பெரிய சைஸ் உருளைக்கிழங்க மேல் தோலை சீவிட்டு துருவி இதில் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. பிசைஞ்சி இருக்கிற போண்டா மாவு இந்த பதத்தில் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போண்டா மாவை சின்ன சின்ன பந்துகளாக செஞ்சு எண்ணெயில் சேர்த்துருங்க. போண்டாவை எண்ணெயில் சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷம் கழித்து அதை திருப்பி விட்டு 2 பக்கமும் முறுமுறுன்னு வந்ததும் போண்டாவை எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுமுறுன்னு ஆகிறதுக்கு 4-5 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியே முறுமுறுன்னு உள்ள மாவு வேகாமையும் போயிடும். இந்த புதுமையான வேர்க்கடலை போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.